வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசு சமூக பாதுகாப்பு துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அறிவிப்பு பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 ஆகஸ்ட் 2021. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ வாங்க, அதற்கு முன்னாடி டெய்லியும் வரக்கூடிய வேலை வாய்ப்புகள், தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு, சென்ட்ரலும் ஜாப்ஸ் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இணையதளத்தில் தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இணையதளத்தினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ விசிட் பண்ணி பாருங்கள். இந்த இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இணையதளத்தில் எப்போதெல்லாம் ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுறாங்களோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ வாங்க, நம்ம தற்போது சமூக பாதுகாப்பு துறையில் வந்துக்கூடிய வேலை வாய்ப்பு அறிவிப்பு நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு துறையின் கீழ் இயங்கும் அரசினர் பாதுகாப்பு இல்லத்திற்கு பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிக தொகுப்புதியத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு உளவியலாளர், ஆற்றுப்படுத்துனர் மற்றும் ஒரு காவலர் இடத்திற்கு பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. உளவியலாளர், ஆற்றுப்படுத்துனர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா இளங்கலை ஆனர்ஸ் அல்லது உளவியல் படத்தில் பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டம் பெற்றிருக்கணும். காவலர் பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கு மேல் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். இந்த பதவிகளுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா வேலூர் மாவட்ட இணையதளத்தில் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலக அண்ணாசாலை வேலூர் 1 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா 18 ஆகஸ்ட் 2021 விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணம் வந்து கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.